माओइस्ट माओइस्ट माइरिस्ट न माओइस्ट माओइस्ट माओ சீனா பூரா மாவோயிஸ்ட் தான்டா சீனா முழுக்க மாவோயிஸ்ட் தான் மைத்து தாங்க போய் கை கொடுக்குற எதுக்கு போறாங்க மாவோயிஸ்ட் இங்க போராடுறவன் மாவோயிஸ்ட் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு தெருவை உருவாக்கி சைனாலே எழுதிக்கிட்டு அவன் மாவோயிஸ்ட் இல்ல லடாக்ல உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க அவன் மாவோயிஸ்ட் இல்ல ஒருத்தர் சொல்லணும் மாவோயிஸ்ட் வந்துட்டானு அவன் முறை மாவோயிஸ்ட் தான் சீனா முழுக்க மாவோயிஸ்ட் தான் பீத்தப்பேனு சொல்றாரு பாருங்க தலைவர் டா அண்டாவிற்கு கோபாலபுரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் நடந்தே போய் அக்கி பக்கோடா வாங்கிட்டு வந்துவேன் எதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வர எதுக்கு போறீங்க கோபாலபுரத்துல திரும்பنا தெருவு தெரு தண்ணீர் கிடைக்கு அதை விட்டு 3 கிலோமீட்டர் தேங்கி இருந்தா சூடா சூடா வாங்கிட்டு வருவார் எப்படி சூடா இருக்கு அப்ப 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க அதுல எட்டனாவே நான் அப்படியே நைஸா திருடி வச்சிருவேன் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியா திருடுறதுக்கு எப்ப அண்ணா கிட்ட ஆதாய போட்டவே இல்லைங்க அது ஒண்ணு அவங்களுக்கு புரியது இல்ல ஒரு பாரம்பரிய பழக்கமே அதான் திருடுறது அதுல ஒண்ணு இல்ல இப்ப அவ பேசி அண்ணாவோட பேசிச்சுடா தாத்தா எப்பவுமே போயில போடுறதுனால தேநீர் குடிக்கிறது இல்லையன்ட்டு பிராடு போயில நாம பன்னிக்கறி சாப்பிட்டோம் ஆமக்கறி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டதே சொல்றாரு நீ அண்ணாவுக்கு பக்கோடா வைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தது இருக்க அப்புறம் அதான் நான் சொன்ன திராவிட திருடர்கள் இருக்காங்களே திருவாளர்கள் அவங்க கதை விடுவாங்க அது நமக்கு வரலாறு நம்ம வரலாற சொல்லுவோம் அதவங்க கதையும் பாங்க அன்னைக்கு ஏதோ கிராம சபை கூட்டம் போயிட்டா எவ்வளவு பெரிய தலைவர்கிட்ட நாடு போக போகுது பத்தியில இந்த நாடு மக்களுக்கு நாதியற்ற பய மக்களுக்கு இப்படி ஒரு தலைவன் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் மேதைகள் இந்த நாட்டை ஆண்டாங்க இவர் வந்து பாருங்க கிராம சபை கூட்டத்துல திருமலைன்னு ஒருத்தர் ஒரு கடிதம் கொடுத்துறாருங்க திருமலைன்னு பெண்ணுக்கு பேர் இருக்குமா அது ஆணின் பேர் அது கூட தெரியல திருமலை அது திருமலை என்கிற சகோதரி வந்திருக்காங்களா வந்திருக்காங்களா तूंगल பெரும்பெரும் அறிஞர்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க அவங்க நினைச்சிருப்பாங்க இப்படி சிக்க சிக்கி விட்டு சிக்கிட்டவடா அந்த அவரு கரவ மாடு கேக்குறாரு ஐயா எனக்கு கரவ மாடு கிடைக்க உதவுங்க அந்த திருமலைங்கிற சகோதரி காணாம போனவங்க கடவுளை கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க நபிகள் நாயகத்தை குறைச்சு பேசிடுறாராம் அவங்க நோக்கம் ஓர்மையா இருக்கிற தமிழ் சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இப்ப இத பேசும்போது இஸ்லாமிய மக்களுக்குள்ள ஒரு உணர்வு எழுச்சி கொந்தளிப்பு வந்து அதனால ஒரு கலவரம் வந்து தேர்தலில் அதை அறுவடை செய்யும் எவ்வளவு பெரிய ஆளுங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பேசிய பெருந்தகையிட்ட வாஜ்பாயை திருமணம் பண்ணல அப்ப ஆண்மை இல்லாதவரா உங்க தலைவர் கட்டிய பொண்டாட்டி யசோவை விட்டுட்டு பெண்களுக்கு மசோதா போட்டு கொண்டிருந்தார் ஒருத்தர் கட்டிய பொண்டாட்டியை விட்டுட்டு புள்ள பெறல குழந்தை இல்லை மோடிக்கு அந்த அம்மா தனியா நிக்குது கொண்டாட்டியோட வாழாம போயிட்டாரு இப்ப ஒரு ஆண்மை இல்லைன்றா ஏத்துக்கிறீங்களா எப்படி இருக்கு ஆண்மை இல்லாதவர் மோடி எப்படி இருக்கு எவ்வளவு வலிக்குது வலிக்குதுல்ல எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடு இதான் எங்கள் கோட்பாடு சரி நபிகள் நாயகத்தை வந்து எவ்வளவு கேவலமா பேசுறீங்கல்ல உன் தலைவன் சொல்ல வேண்டிய அரபு சேர்க்கிட்ட போய் கையுழுக்காத இஸ்லாமிய நாடுகளுக்கு போகாத நபிகளை புனிதமாக போற்றி ஓர் இறையை ஏற்று நபிமொழி மொழியை நடக்கிற இஸ்லாமிய தேசங்களுக்கு பயணிக்காத ஒரு தடவை சொல்ல நீ ஆண்மை உள்ளவன் நான் இந்த ஒத்துக்கிறேன் ஒரு தடவை சொல்லு கிறிஸ்தவ கைக்குலி கிறிஸ்தவ கைக்குலின்னு சொல்லியடா கிறிஸ்தவ கைக்குலி நாயே
நீ தான்டா கிறிஸ்தவ கைக்குள்ளி, இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கின கிறிஸ்தவன்டா, இந்துன்னு சட்டம் போட்டவன் கிறிஸ்தவன்டா, அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற நீ தான்டா கிறிஸ்தவ கைக்குள்ளி, நீதான். அங்க பிரான்ஸுக்கு போறது அவர்த்த கை கொடுக்கிறது, பிரிட்டனுக்கு போறது அவர்த்த கை கொடுக்கிறது, ஏன் கிறிஸ்தவ நாடெல்லாம் போய் நக்கி நக்கி தின்னுடுத்துற, எதுக்கு திங்கிற? இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளோடு வெளியுறவு தொடர்பு கிடையாது, தொழில் ஒப்பந்தமோ வர்த்தக ஒப்பந்தமோ கிடையாது. உலக வங்கியை வச்சிருக்க அவன் தான், அவன்கிட்ட கடன் வாங்க மாட்டோம். டபிள்யூடிஓ அமைப்பை வச்சிருக்க அவன் தான், அவன்கிட்ட ஒப்பந்தம் போட மாட்டோம். ஒன்றரை சொல்றான், நீ அண்மை உள்ளவன்.